நிறைய பேர் கோடி கணக்கில் வச்சிருக்கிறான், 1000 கோடி 2000 கோடி 10000 கோடின்னு வச்சிருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது இவங்க ஒன்றும் நேர் வழியில் சம்பாரிச்ச மாதிரி தெரியலையே, ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி உலகத்தில் நிறைய இருக்கு. அதாவது முதல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சட்டம்ங்கிறது 4 வகையாக இருக்குங்க. ஒன்று சமுதாய சட்டம், அதுக்கடுத்தது பஞ்சபூத சட்டம்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து நவகிரகங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து இறை சட்டம்னு ஒன்று இருக்குங்க. சமுதாய சட்டத்தில் தப்பிச்சுக்கலாம், ஒரு 1000 கோடி ஏமாத்தி சம்பாரித்து ஜட்ஜுக்கு காசை கொடுத்து வக்கீலுக்கு காசை கொடுத்து கேசை பூரா இல்லாமல் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கலான்னு நினச்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கல, ஏ அவன் நல்லா தானே இருக்கான்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அடுத்த சட்டம் பஞ்சபூத சட்டம் உங்களை வச்சு செஞ்சிடும், உடல் நோயை கொடுக்கும். நிறைய பேர் நீங்கள் பணக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாத நோய் வந்துடும். இது என்னன்னா பஞ்சபூத சட்டம் வந்து உங்களை அடித்து காலி பண்ணிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரக சட்டம், மனதை கெடுத்து விட்டுரும், தப்பிக்கவே முடியாது. இப்போ எனக்கு பணம் நிறைய இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லை, படாத பாடு அப்படின்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ சமுதாய சட்டத்தை நான் எதிர்த்துட்டு நீங்கள் வாழ்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த அத்தனை சட்டத்திட்டத்தையும் சரியாக ஒருத்தன் கடைபிடித்து செல்வம் அவனுக்கு வந்ததுன்னு சொன்னா அவன்தான் உண்மையான பணக்கார், அவன்தான் நிம்மதியா இருக்க முடியும், அவனோட சந்ததியினருக்கும் அந்த பலன் போய் சேரும்.